வணக்கம் எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மம்மி கம்பு தோசையும் சாகும் செஞ்சுருந்தாங்க. ஸோ சாகுனா நம்ம கீரை வச்சு பண்ணுறது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. காட்டுக்கீரை தான் நம்ம வச்சு செஞ்சுருந்தோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பாட்டி கொண்டு வருவாங்க, அந்த பாட்டிகிட்டருந்து வாங்கின காட்டுக்கீரை. குக்கரில் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ரெண்டு பூண்டு, கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு அரை தக்காளியோ இல்லை ஒரு தக்காளியோ ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கீரை எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டாலே வந்து கீரை நல்லா வந்து குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து பருப்பு மத்து இருந்ததுன்னா பருப்பு மத்தில் வச்சு ஒரு கடை கடைஞ்சிங்கன்னா நல்லா வந்து அந்த கீரைலாம் நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம கோகோனட் ஆயில் விட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. இது வந்து நம்ம தோசை, ரோட்டி, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்டா இந்த சாக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.